சினிமாத்துறையை வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நடிகைகள் அதிகமாக இந்த பாலிவுட் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்தே நம்ம எல்லோருக்கும் தெரிய வரும் அப்படி தான் இங்கே ஒரு பாலிவுட் நடிகை திடுக்கிடக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க என்னது அப்படின்னா திட்டமிட்டு அவங்கள மனம் மற்றும் உளவியல் ரீதியாக ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க யாராவது ஒருத்தவங்க காப்பாற்றுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க தமிழில் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க இவங்க பாலிவுட்டில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அதே போல் அப்போவே மீடூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு நடிகர் ஒருத்தர் இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததாக சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க தனுஷ்ரீ தத்தா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவங்க தன்னுடைய இன்ஸ்டாவில் சில பதிவுகளை போட்டிருக்காங்க பழிவாங்கும் எண்ணத்தில் என்னை வந்து யாரோ வந்து பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ பட வாய்ப்புகள் வருது கிடையாது அதற்கு காரணம் அந்த நடிகர் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா எனக்கு நடந்த கார் விபத்து எதிர்த்தியாக நடந்தது கிடையாது அதுவுமே பிளான் பண்ணி தான் யாரோ செஞ்சிருக்காங்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரி அவங்களுக்கு குளிர்பானத்தில் எதையோ கலந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் அதனால அவங்க உடல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க யாரை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நானா பெட்டேக்கர் அப்படின்ற ஒரு நடிகரை தான் இவங்க பாலிவுட்டில் ரொம்பவே அவர் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் மேலே தான் இவங்க ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கும்போது தன்னிடம் வந்து பாலியல் தந்ததை கொடுத்ததாக மீட்டு உள்ள சொல்லியிருந்தாங்க இப்போ அவர் மேலே தான் மறுபடியும் இவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிய வருது ஆக மொத்தத்தில் இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க யாராவது ஒருத்தர் உதவுங்க அப்படின்னு மற்றவர்களுடைய உதவியாக நாடி இருக்காங்க இவங்களுக்கு உதவி கிடைக்குதா இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்